ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல சட்னி எப்படி செய்யலாம்னு நான் இன்னைக்கு வீடியோல காட்ட போறேன். பேச்சுலர்ஸ்க்கு, சமைக்கவே தெரியாதவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன சட்னி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சட்னி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பத்து வத்தலை இது மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பத்து வத்தலை. நல்லா ஸ்பைஸியான ஒரு சட்னி இது மாதிரி. பத்து வத்தலை, ஊற வச்ச வத்தலை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். பத்து பூண்டை சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை மூணு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கோழி உருண்டை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். வாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிட்டோன்னே அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துட்டோன்னே ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகோட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல, ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலு தோசை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ தோசைக்கல்ல நம்ம சூட சூட தோசையை ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கல்ல மாவு சேர்த்துட்டு தோசையை ஊற்றியாச்சு. நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரி இந்த அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசைக்கு இந்த ஒரு நிமிஷம் சட்னி தாங்க செஞ்சு கொடுத்தேன். என்னோட குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, என்னோடய ஹஸ்பண்டும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த சட்னியை செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.